திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவ போற்றி. அரஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவ. திருச்சதகம் பதிகத்தின் மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்தின் கீழ் வரும் முதல் ஆறு பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு இன்று இறையருள் கூட்டியிருக்கின்றது. பதிகத்தின் ஏழாவது பாடல். முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டெங்கும் தேட அப்பால நிப்பால் எம்பீரன் கழுதொடு காட்டிடை நாடகமாடம் கதியிலியாய் உழுவையின் தோலோடுத்து உன்மத்தம் மேற்கொண்டு ஒளி தருமே. முழுவதும் கண்டவனை, முழுவதும் கண்டவன் யார்? இங்கே பிரமன். எறும்பு முதல் யானை வரை அனைத்து ஜீவராசிகளையும் படைப்பவனாக அவன் திகழ்கின்றான். இறைவன் அருளால் படைத்தல் தொழிலை மேற்கொண்டு தொடர்ந்து செய்து வருபவன் நான்முகன் எனப்படும் அந்த பிரமன். முழுவதும் கண்டவன் அவன். உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் படைத்து காண்பவன் அவன். அத்தகைய பிரமனை பெருமாள்தான் தோற்றுவித்ததாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன. திருமாலின் உந்திக் கமலத்திலிருந்து பிரமன் பிறந்தான் என்று சொல்வார்கள். பல திருக்கோயில்களில் பள்ளிகொண்ட கோலத்தில் திருமால் இருக்கும் வடிவத்திலிருந்து அவரது கொப்புளிலிருந்து ஒரு தாமரை மலர் விளங்கி தோன்றுவதையும், அந்த தாமரை மலரின் மீது திருமால் பிரமன் அமர்ந்திருப்பதையும் நாம் காண்கின்றோம். முழுவதும் கண்டவனை படைத்தான். முழுவதும் கண்டவனாகிய அந்த பிரமனை படைத்தவனாகிய திருமால், அவன் முடிசாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டெங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிறான். அத்தகைய திருமால், பிரமனையே படைக்கும் ஆற்றல் படைத்தவனாகிய விளங்கிய திருமால் ஒரு முறை பண்டைய காலத்தில் சிவபெருமானை தேடிக்கொண்டு சென்றான். எவ்வாறு தேடி சென்றான்? தனது முடியை சாய்த்து வராகமாக உருவமெடுத்து, அதாவது பன்றியாக உருவமெடுத்து நிலத்தினை தோண்டிக்கொண்டு கீழே பாதாளத்தையும் தாண்டியவனாக திருமால் தோண்டிக்கொண்ட செய்தி இங்கே குறிப்பிடப்படுகின்றது. சில திருக்கோயில்களில் நாம் லிங்கோத்பவரின் மூர்த்தத்தின் அருகே ஒரு புறம் திருமாலையும் மற்றொரு புறம் பிரமனையும் காண்கின்றோம். சில திருக்கோயில்களில் பன்றி வடிவம் எடுத்து திருமால் அகழ்ந்து செல்வதாகவும், அன்னப்பறவை வடிவம் எடுத்து பிரமன் உயரே பறந்து செல்வதாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய தோற்றத்தை கொண்டுள்ள சில சிற்பங்களில் அந்த பன்றியின் வாயினில் ஒரு தாமரை மலரை இருப்பதையும் நாம் காண்கின்றோம். முழுவதும் கண்டவனை படைத்தவனாகிய திருமால் தனது முடிசாய்த்து பண்டொரு நாள் செழுமலர் ஏந்தியவனாக எங்கும் தேடினான். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் என்று மணிவாசக அடிகளார் குறிப்பிட்டது போல, பாதாளத்தையும் தாண்டியவனாக மலரினை ஏந்தியவாறு திருமால் இறைவனை பணிந்து, அவனது திருவடிகளை கண்டு பணிந்து வழிபடுவதற்காக தோண்டிக்கொண்டே சென்றான். ஆனால் அவ்வாறு தோண்டிக்கொண்ட சென்ற திருமாலுக்கு அகப்படாதவனாக அப்பால் நின்றவன் பெருமான். செழுமலர் கொண்டும் எங்கும் தேட பல இடங்களிலும் தேடுகின்றான். ஆழ்ந்து கொண்டே பாதாளத்தையும் தாண்டியவனாக பூமியை தோண்டிக்கொண்டே செல்கின்றான். அப்பொழுதும் அவனால் பெருமானின் திருவடிகளை காண முடியவில்லை. திருமால் சென்ற இடத்திற்கும் அப்பாலனாக
எம்பெருமான் இருந்திருக்கின்றார். அதைத்தான் இங்கே செழுமலர் கொண்டெங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான். கழுதொடு காட்டிடை நாடகமாடி. கழுது என்றால் பேய்க் கூட்டம் என்று பெயர். பேய் கணங்கள், பூதகணங்கள் என்று நாம் சொல்கின்றோம். பூதகணங்கள் என்பவர்கள் யார்? பெருமானின் அடியார்கள்தான் பூதகணங்கள். சிவலோகம் சென்ற அவர்கள் அனைவரும் பூதகணங்களாக கருதப்படுகின்றனர். அத்தகைய பூதகணங்கள் எப்பொழுதும் பெருமானை சூழ்ந்து கொண்டு பெருமானின் புகழினை இசைப்பாடல்களாக பாடிக்கொண்டே இருக்கின்றன, ஆடிக்கொண்டே இருக்கின்றன. கழுதோடு அத்தகைய பூதகணங்களுடன் காட்டிடை, காட்டின் நடுவே நின்று நாடகமாடுபவன் பெருமான். நாடகம் ஆடுகின்றான். அவன் ஆடும் நடனத்தைத்தான் இங்கே நாடகம் என்று கூறுகின்றார். கதி இலியாய் என்று குறிப்பிடுகின்றார். கதி என்றால் அடைக்கலம், புகத்தக்க பொருள் என்று பெயர். நமக்கு பெருமான் கதி. அதாவது நாம் பெருமானிடம் அடைக்கலம் சென்றடைந்து பெருமானை அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டு நமது தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் பெருமானுக்கு ஏதேனும் தேவை வேண்டுமென்றால் அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பெருமான் எவரிடம் செல்ல முடியும்? தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனாக விளங்கும் பெருமான் எவரிடம் சென்றும் அடைக்கலம் தேட முடியாதல்லவா? எனவே நமக்கெல்லாம் கதியாக விளங்கும் பெருமான் தனக்கு கதியாக எவரும் இல்லாத நிலையில் இருப்பதால் அவனை கதியிலி என்று மிகவும் அழகாக குறிப்பிடுகின்றார். கதியிலியாய் அடைக்கலம் புகத்தக்க பொருள், வேறு தெய்வம் தனக்கு இல்லாதவனாக விளங்குபவன் பெருமான். கழுதொடு காட்டிடையே நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து. உழுவை என்றால் இங்கே வேங்கை என்று பொருள், புலி என்று பொருள். உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தம் மேற்கொண்டு உழி தருமே. உழுவை என்றால் புலி. தாருகவனத்து முனிவர்கள் பெருமானை அழிப்பதற்காக அபிசார ஹோமம் செய்து அதிலிருந்து ஒரு புலியினை எழுப்பி பெருமானை கொல்வதற்கு ஏவுகின்றனர். தன்னை நோக்கி வந்த அந்த புலியை அழித்து பெருமான் அந்த புலியை கொன்ற பின்னர் அதன் தோலை ஆடையாக உடுத்தி கொள்கின்றான். புலியின் தோலையை ஆடையாக உடித்து கொண்ட பெருமானை உன்மத்தம் மேற்கொண்டு உழி தருமே என்று குறிப்பிடுகின்றான். அவன் பித்து பிடித்தவனாக பல இடங்களிலும் திரிந்து கொண்டே இருக்கின்றான் என்று இங்கே குறிப்பிடுகின்றான். பித்து பிடித்தவனாக பெருமான் திரிந்து கொண்டே இருக்கின்றான் என்பது பிச்சை பெருமானாக பெருமான் பல இடங்களுக்கும் சென்று தான் ஏந்தியிருக்கும் பிரமகபாலத்தில் பக்குவப்பட்ட உயிர்கள் தங்களது மலங்களையெல்லாம் பிச்சையாக அழித்து வாழ்வினில் உய்வினை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான். அந்த கொள்கையிலிருந்து தவறாதவனாக பெருமான் பிச்சை ஏற்றுக்கொண்டு செல்வதை உன்மத்தனாக அவன் பிச்சை ஏற்பதாக அருளாளர்கள் குறிப்பிடுகின்றனர். உலகமனைத்தும் அவனது, உலகத்தில் உள்ள செல்வமனைத்தும் அவன் படைத்தது. அவ்வாறு இருக்கையில் அவன் எதற்காக பிச்சை ஏற்க வேண்டும்? பிச்சை ஏற்பது போல் எதற்காக அவன் நடிக்க வேண்டும் என்பதால் தான் அவனை உன்மத்தம் பிடித்தவன் என்று குறிப்பிடுகின்றார்கள். பித்தா என்று பல தேவார பாடல்கள் அவனை அழைப்பதையும் திருவாசக பாடல்களிலும் பித்தன் என்று அவன் குறிப்பிடப்படுவதையும் நாம் அறிவோம். அவன் நாடகம் ஆடுகின்றான். எத்தகைய நாடகம் ஆடுகின்றான் அவன்? திருமாலும் பிரமனும் அவனது அடியையும் முடியையும் தேடச் சென்று நீண்ட காலம் அந்த முயற்சியில் ஈடுபட்ட போதும் அவர்களுக்கு அகப்படாதவனாக தெரிந்த பெருமான் தொடர்ந்து நடனமாடிக்கொண்டே இருக்கின்றான். அவன் அத்தகைய நாடகம் ஆடுவது ஐந்து தொழில்களையும் விளையாட்டாக புரிவதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நடனத்தின் தோற்றமே அவன் தொடர்ந்து இந்த ஐந்து தொழில்களையும் விளையாட்டாக புரிந்து வருகின்றான் என்பதை உணர்த்துகின்றது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் புரிதல் ஆகிய ஐந்து தொழில்களையும் அவனது திருநடனம் எவ்வாறு விளக்குகின்றது என்பதை நாம் விரிவாக ஏற்கனவே பலமுறை சிந்தித்திருப்பதால் நேரம் கருதி அந்த சிந்தனைக்கு செல்லாமல்
அவன் நாடகம் ஆடுகின்றான் என்பதை மட்டும் இங்கே நாம் கருத்தில் கொண்டு எத்தகைய நாடகம் என்பதை நாம் சிந்திக்கின்றோம். ஐந்து தொழில்களையும் புரியும் நாடகம் இடைவிடாது நடைபெறும். அந்த கூத்து எவ்வாறு நடைபெறுகின்றது? காட்டிடையே நடைபெறுகின்றது. உலகமே அழிந்து உலகமே சுடுகாடாக காணப்படும் அந்த ஊழி முடிவிலும் அந்த நடனம் தொடர்ந்து நடைபெறுகின்றது. கதியோடு, பேய் கணங்களோடு, கழுதோடு காட்டிடை நாடகம் ஆடும் பெருமான் தனக்கு மேலே எவரும் இல்லாததால் கதியிலியாக திகழும் பெருமான் புலியின் தோலிலே தனது இடையினில் உடுத்து கொண்டு பித்தனை போன்று பல விதங்களிலும் செயல்பட்டு எங்கும் திரிகின்றான் என்று இந்த பாடலில் பெருமானின் பெருமையை மணிவாசக அடிகளார் உணர்த்துகின்றார். முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிறான் கழுதொடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோலுடுத்து உன்மத்தம் மேற்கொண்டு உழி தருமே என்று பெருமான் பிச்சை பெருமானாக பல இடங்களிலும் திரிந்து பக்குவப்பட்ட ஆன்மாக்களை கரையேற்றும் விதமாக அவர்கள் பிச்சையாக எடுகின்ற ஆணவம் கண்மம் மாயையாகிய மரங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அதற்கு பதிலாக வீடு பேற்றினை பரிசாக அளிக்கின்றார் என்ற உண்மை இந்த பாடல் மூலம் உணர்த்தப்படுகின்றது. மெய்யுணர்தல் என்ற பதிகத்தின் ஏழாவது பாடலை சிந்தித்தனம். அடுத்து வரும் பதிவுகளில் எஞ்சிய பாடல்களை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமன் வெங்கடேஸ்வரன். திருச்சிற்றம்பலம்.